இன்று 8ஆம் திகதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் ஒலிபரப்பாகிறது என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம். இந்த வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே அநேகர் நீங்கள் நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில்களை ஆராய்ந்து பார்த்து சரியான பதில்களை கண்டுபிடித்து எங்களுக்கு சொல்லும்படியாக நீங்கள் அநேகர் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல சில வேளைகளிலே உங்களுக்கு சரியான பதில்கள் கிடைக்காத பட்சத்திலே நீங்கள் எங்களுக்கு பதில்களை தெரிவிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு கிழமைகளிலும் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில்களை நீங்கள் சோர்ந்து போகாமல் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தாகமுள்ளவன் மேல் தண்ணீர்களை ஊற்றுகிறவர். வாஞ்சை உள்ளவர்கள் மேல் கர்த்தர் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேத பகுதிகளை நிச்சயமாக காட்டித் தருவார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதத்துக்கு, ஒரு முன்னேற்றத்துக்கு ஏதுவாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு சரியான பதில்களை வேத பகுதிகளிலிருந்து காட்டித் தருவார். ஆகவே சோர்ந்து போகாமல் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, அத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து அதாவது 4 கிழமைகள் தொடர்ந்து கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு பரிசு பொருளை தருவதாக அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த பரிசு பொருள் சீக்கிரமாக யார் அந்த பரிசு பொருளுக்குரியவர்கள் என்று சொல்லி வருகிற கிழமை உங்களுக்கு நான் அறிவிக்க இருக்கிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை, இந்த நற்செய்தி என்று சொல்லத்தக்கதான இந்த பரிசு பொருள் உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லத்தக்கதான இந்த செய்தியை அறிவித்து வருகிற கிழமையோடு 4 கிழமைகளாக மாறுகிறது. ஆகவே வருகிற கிழமை இந்த கிழமைக்கும் சேர்த்து பதிலை சொல்லும் பொழுது அது 4 கிழமையாக மாறுகிறது. ஆகவே 4 கிழமைகளும் தொடர்ந்து யார் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொன்னார்களோ அவர்களுக்கு எங்களுடைய பரிசு பொருட்கள் நிச்சயமாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே உற்சாகமாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுங்கள். தெரிந்தவர்களுக்கும் சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, பரிசு பொருளை தட்டிச் செல்வது என்ற நோக்கத்திற்கு மேலாக அன்பானவர்களே, கர்த்தருக்குள்ளாக இது எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு வளர்ச்சி உண்டாக்குறது என்பதை நீங்கள் நினைத்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதில்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆம், அன்புக்குரியவர்களே, இந்த கிழமைக்கான கேள்வியை, வேதாகம கேள்வியை அறிவிப்பதற்கு முன்பு சென்ற கிழமையிலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை கூறி சரியான பதில்களை எழுதியவர்களுடைய பெயர்களையும் முதலாவது அறியத்தர விரும்புகிறேன். இப்பொழுதும் சென்ற கிழமையிலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான பதில்களை இப்பொழுது சொல்லுகிறேன். இந்த பதில்களை நீங்கள் வேத ஆதாரங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியும். முதலாவது கேள்விக்கான பதில், கழுதை பேசியது. எண்ணாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 28 வசனம். இரண்டாவது கேள்விக்கான பதில், உயிர் பிழைப்பதற்காக. எண்ணாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் வாசித்தால் இன்னும் அதிகமான ஒரு விளக்கத்தோடு பதில் இருக்கிறது. மூன்றாவது கேள்விக்கான பதில், பாலாக். எண்ணாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 6 வசனம் வரைக்கும். நான்காவது கேள்விக்கான பதில், எலியாசர். 5வது கேள்விக்கான பதில், லேவி. இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை எழுதியவர்களுடைய பெயர்களை இப்பொழுது அறிய தருகிறேன். ஜேசுராசா கனகேஸ்வரி, ராஜினி, தயாபரன், அனிதா, ரோஸ் பவுலின், ஜான்சன் பபா, மிஷேல் ஸ்ரீதரன். மீண்டும் ஒரு தடவை சரியான பதில்களை எழுதியவர்களுடைய பெயர்கள், ஜேசுராசா கனகேஸ்வரி, ராஜினி, தயாபரன், அனிதா, ரோஸ் பவுலின், ஜான்சன்
பபா மிஷேல் சிறீதரன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இன்றைய நாளுக்குரிய கேள்வியை அறியத் தருகிறேன். அவதானமாக கேளுங்கள். அப்போஸ்தல புஸ்தகத்திலிருந்து இந்த கேள்விகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்போஸ்தல புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்து இதற்கான பதில்களை கண்டுபிடிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாளுக்குரிய கேள்வி ஒன்று, பவுளை கல்லறிந்து கொலை செய்யும்படி லீஸ்திராவில் உள்ள ஜனங்களுக்கு போதனை செய்தது யார்? மீண்டும் அந்த கேள்வி, பவுளை கல்லறிந்து கொலை செய்யும்படி லீஸ்திராவில் உள்ள ஜனங்களுக்கு போதனை செய்தது யார்? கேள்வி இரண்டு, எந்த மூன்று காரியங்களை நடப்பித்து நசரேனாகிய இயேசுவை இஷ்டவேலருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார்? மீண்டும் ஒரு தடவை அந்த கேள்வி, எந்த மூன்று காரியங்களை நடப்பித்து நசரேனாகிய இயேசுவை இஷ்டவேலருக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார்? கேள்வி மூன்று, தேவனுடைய மகத்துவங்களை சீசர்கள் பேச அதை கேட்ட ஜனங்களில் ஏதேனும் நான்கு நாட்டவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. கேள்வி மூன்று மீண்டும் ஒரு தடவை, தேவனுடைய மகத்துவங்களை சீசர்கள் பேச அதை கேட்ட ஜனங்களில் ஏதேனும் நான்கு நாட்டவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுக. கேள்வி நான்கு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று யாரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார்? கேள்வி நான்கு, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று யாரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார்? கேள்வி ஐந்து, கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் எங்கு எவர்களால் செய்யப்பட்டது? கேள்வி ஐந்து, கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் எங்கு எவர்களால் செய்யப்பட்டது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடியுங்கள். சரியான பதில்களை எழுதுங்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.